மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் அன்றைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேஷனல் ரூரல் ரீக்ரியேஷன் மிஷன் சொசைட்டியிலேருந்து செம வேலை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1993 வேகண்ட் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் உண்டு. கிட்டத்தட்ட இது தமிழ்நாட்டுக்கு அறிவித்த வேலை, செம வேலை. 10th 12th டிகிரி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டட். இது இன்றைக்கி இது ஒரு விட் நோட்டீஸு, பேப்பர் நோட்டிஃபிகேஷன். நம்ம உள்ளே போய் எல்லா டீட்டெயிலும் பக்காவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள், புரியாது. ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு A to Z நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. nrrmsvacancy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போங்க. உள்ளே போனவுடனே ப்ளீஸ் செலக்ட் யுவர் டொமிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குது, ஸ்டேட்டுன்னு கேட்குது. நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்குது. நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. தமிழ்நாடை கொடுத்த உடனே சப்மிட்டும் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவுடனே அடுத்த ஸ்டேஜாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கு, அது ஆல்ரெடி ப்ராசஸில் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக 7/1/2020 இல்லை டேட் பார்க்கிங்களா, 7/1/2020 இருக்குது. நீங்கள் ப்ராசஸ்டு நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ப்ராசஸ் வந்து, அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே இதில் வந்துடுது. ஃபுல் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து மேலே பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி உள்ள ஜாப்ஸு கீழேருந்து மேலே தான் இருக்குது, மேலேருந்து கீழே இல்லை. நம்ம கீழேருந்தே மேலே பார்க்கலாம். விபி ஃபெசிலிட்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 390 வேகன் இருக்குது விபி ஃபெசிலிட்டிங்கிற போஸ்ட்டுக்கு. 10th+2 படிச்சிருந்தால் போதுமானது, வித் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். அந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் இருந்தீங்கன்னா பெட்டர்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் உங்களுக்கு பெட்டர். 16,600 உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அடுத்த போஸ்ட்டை பாருங்கள், கோஆர்டினேட்டர். 18-40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 386 போஸ்ட் காலியிடம் இருக்குது. 10th+2 படிச்சிருக்கணும். வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 16,660 தான் அதுக்கும் சம்பளம். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட். இது 18-38 வயதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 378 போஸ்ட் இருக்குது. 10th+2 வித் அட்லீஸ்ட் 6 months டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிசிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் சேலரி 16,700 கொடுக்குறாங்க. அடுத்த போஸ்ட் பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ். 18-40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 206 போஸ்ட் இருக்குது. கிராடுவேஷன் இல்லைன்னா 10th+2 வித் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஃபீல்டு கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் 18-38 வயசு வரைக்கும் இருந்தால் அப்ளை பண்ணலாம். 161 போஸ்ட் இருக்குது. கிராஜுவேட் 10th+2 வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸு. 16,630 உங்களுக்கு சேலரி இருக்குது. ஃபுல் டீட்டெயிலும் மேலே இருக்குது. நிறைய போஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த போஸ்ட்டை பாருங்கள், பிளாக் டேட்டா மேனேஜர். 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 236 போஸ்ட் இருக்குது. கிராஜுவேஷன் டிகிரி வித் ப்ரொஃபஷியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப்பிங், கம்ப்யூட்டர் நாலேஜில் இருக்குன்னு கேட்காங்க. எம்எஸ் ஆஃபீஸு, எம்டிஎஸ் இந்த மாதிரி இருந்தாங்க, நீங்கள் தாராளமாக அப்ளைங்கலாம். 17,730 உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 21 போஸ்ட் உங்களுக்கு இருக்குது. கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 6 months டிசிஏ அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப்பிங், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியில் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 19,650 உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். 19 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு 22,690 சம்பளத்தில் உங்களுக்கு பணியானை உண்டு. டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 23-43 வயசு அப்ளை பண்ணலாம். 18 போஸ்ட் இருக்குது. பிஜி கிராஜுவேஷன் வித் டிகிரி ப்ளஸ் 1 year கிராஜுவேஷன் டிகிரி வயசில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நேஷனல் ரூரல் ரீக்ரியேஷன் மிஷன் சொசைட்டி, இதுதான் அதோட அந்த டிபார்ட்மெண்ட்டு, NRRMS அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த டீட்டெயில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸை பாருங்கள். ஜென்ரல் ஓபிசி, எம்ஓபிஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் 250 ஃபீஸு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 150 ஃபீஸு. பிபிஎல் கேண்டிடேட்டுக்கு 150 ஃபீஸ். இப்படின்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைனில் தான் பே பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்.
ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் மேலே இருக்குது. பேசிக்காக உள்ள மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், குவான்டிட்டிவ் அப்டிடியூவ், ரிட்டன் டெஸ்ட் இருக்குது 150 மார்க்குக்கு. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் தியரியில் ஒரு ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டரை பற்றியும் ஜென்ரல் நாலேஜ் குவான்டிட்டிவ் அப்டிடியூவில் ஒரு மொத்தத்தில் ஒரு 200 மார்க்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒரு 50 மார்க்குக்கு இருக்குது. அதில் இந்த 200 மார்க் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் உங்களை கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. அதையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் முடித்த உடனே 1:5 அப்படிங்க ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற விதத்தில் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சூப்பர் போஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு அருமையான ஜாப் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் தான் பேமெண்ட் கட்ட போகிறீங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் இன்னையிலேருந்தே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.